IVM. It's story time. ஒரு ஊருக்கு சர்க்கஸ் நடத்த வந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அது எப்படி தீந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. திருப்பூருங்கிற ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் பேரு கவினவ். அவன் அந்த ஊர்லேயே இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் 3வது படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு மசாலா பாப்கார்ன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவன் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பேக்கெட் மசாலா பாப்கார்ன் எடுத்துக்கிட்டு போயிருந்தான். உணவு இடைவேளையும் போது வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு போன சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த மசாலா பாப்கார்ன் பேக்கெட்டை பிரித்து அதுலேருந்து பாப்கார்னை கொஞ்சம் கொஞ்சமாக தின்ன ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் கழித்து தான் கவினவ் கவனித்தான். அவனோட வகுப்பில் இருந்த மணிங்கிற பையன் கவினவ் பாப்கார்ன் சாப்பிட்றதையே ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்த உடனேயே கவினவுக்கு ரொம்ப பாவமாக போயிடுச்சு. அன்னிக்கு கவினவ் அந்த பையன் கூட தான் எடுத்துக்கிட்டு வந்த மசாலா பாப்கார்னை பகிர்ந்து சாப்பிட்டான். அதுக்கு அப்புறமா கவினவ் கவனித்து பார்த்ததில் அவனோட வகுப்பில் இருந்த 36 பேரில் 5 பேர் மட்டும்தான் ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த 5 பேரில் கவினவும் ஒருத்தன். அந்த வகுப்பிலேயே அவங்க மட்டும்தான் பாப்கார்ன், முறுக்கு, சிப்ஸு இதை மாதிரி ஏதாவது நொறுக்கு தீனிகளை பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துக்கிட்டு வருவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டு வர்றவங்களும் இது வரைக்கும் யாரோடையுமே பகிர்ந்து சாப்பிட்டதில்லை. கவினவ் ஒரு முடிவு பண்ணி அந்த வகுப்பில் இருந்த மற்ற 4 பேரையும் கூப்பிட்டு பேசினான். இனிமே யார் எதை எடுத்துக்கிட்டு வந்தாலும் அதை நம்ம வகுப்பில் இருக்கிற 36 பேரும் பகிர்ந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு அவன் சொன்னதை மிச்ச 4 பேரும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க 5 பேர் மட்டும் ஒரு முறை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் நொறுக்கு தீனி எடுத்துக்கிட்டு வருவாங்க. உணவு இடைவேளையும் போது அந்த நொறுக்கு தீனிய அந்த வகுப்பில் இருந்த எல்லாருமே ஒன்னா உக்காந்துக்கிட்டு பகிர்ந்து சாப்பிடுவாங்க. 36 பேரும் பகிர்ந்து சாப்பிடும்போது ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம்தான் வரும்னாலும் அந்த கொஞ்சத்தை சாப்பிட்றதே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கவினவோட முறை வரும்போது அவன் 2 மசாலா பாப்கார்ன் பாக்கெட் வாங்கி அதை பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துக்கிட்டு போவான். கவினவ் செஞ்ச இந்த ஏற்பாட்டுக்கு அப்புறம் அந்த வகுப்பில் இருந்த 36 பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கவினவ் தாங்கிறதுனால அவனை அந்த வகுப்பில் இருந்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் உணவு இடைவேளையில் ஒரு பையன் சொன்னான், நம்ம ஊருக்கு சிங் சர்க்கஸ்னு ஒரு சர்க்கஸ் வரப்போகுது. அதில் சிங்கம், புலி, நீர்யான, கரடி எல்லாமே இருக்குதான். நீர்யான ஃபுட்பால் விளையாடுற மாதிரி அவங்க விளம்பரப்படுத்தியிருக்கிறத பார்த்தா இப்போவே அந்த சர்க்கஸுக்கு போய் பார்க்கணும் போல ஆசையாக இருக்கு அப்படின்னு சொன்னான். அடுத்து வந்த ஒவ்வொரு நாளும் அந்த சர்க்கஸை பற்றியே இந்த பசங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு பேரும் அந்த சர்க்கஸ் ஆரம்பிக்க போகிற நாளுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சர்க்கஸோட டிக்கெட் கட்டணம் 50 ரூபாயும் 100 ரூபாயும் இருந்ததுனால அந்த வகுப்பில் இருந்த பாதி பேருக்கு மேலே இவ்வளவு பணம் கொடுத்து சர்க்கஸ் பார்க்கறதுக்கு எங்கள் வீட்டில் விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தன்னோட நண்பர்கள் யாரும் அந்த சர்க்கஸுக்கு போக போகிறது இல்லைன்னு தெரிஞ்சதும் கவினவுக்கும் அந்த சர்க்கஸ் மேலே இருந்த ஆர்வம் போயிடுச்சு. அன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை. அன்னிலேருந்து சர்க்கஸ் தொடங்க போகிறதா ஒரு ஆட்டோவில் உக்காந்துக்கிட்டு அறிவிச்சுக்கிட்டே போகிறத கவினவ் வீட்டிலேருந்து கேட்டான். குளத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மைதானத்தில் தான் அந்த சர்க்கஸ் வந்திருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு வேண்டிய 2 மசாலா பாப்கார்ன் பாக்கெட் வாங்கிறதுக்காக
அண்ணாச்சி கடைக்கு கவினவ் கிளம்பினான். அண்ணாச்சி கடையில் பாப்கார்ன் பாக்கெட்டை வாங்கும்போது இந்த தடவை அவர் சொன்னாரு, தம்பி உன்னோட நண்பர்கள் யாருக்காவது பாப்கார்ன் பாக்கெட் வேணும்னா கூட இன்னைக்கு கடைக்கு வர சொல்லு. 20 பாக்கெட் தான் பாப்கார்ன் போட சொன்னேன், அவன் காதில் என்ன வாங்கிக்கிட்டானோ 60 பாக்கெட் பாப்கார்னை போட்டுட்டு போயிட்டான். நானும் வேலை மும்மரத்தில் கவனிக்கவே இல்லை, இதை ரொம்ப நாளைக்கு வச்சுக்கவும் முடியாது அப்படின்னு சொன்னாரு. கவினவும் சரி சொல்கிறேன் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 பாக்கெட்டை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினான். வீட்டுக்கு போகிற வழியில் சர்க்கஸ் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த மைதானம் இருக்கிற பகுதி வழியாக தன்னோட வீட்டுக்கு வர ஆரம்பித்தான். மைதானத்துக்கு பக்கத்தில் தான் அந்த குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் எப்பவுமே 4-5 எரும மாடும் 10-20 வாத்துகளும் தண்ணியில் நீஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த குளத்தில் அதுங்க நீஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்கிறத யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த குளத்தை சுற்றி ஒரே கூட்டமாக இருந்துச்சு. இங்கே இவ்வளவு பேர் கூடி நின்று வேடிக்கை பார்க்குற அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கவினவுக்கு இருந்துச்சு. அவன் கூட்டத்தை விலக்கிக்கிட்டு அந்த குளத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே தெரியலை. ஆனால் குளத்தில் நீஞ்சிக்கிட்டு இருந்த எருமைகளும் வாத்துகளும் ரொம்ப பயத்தோட கரை ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ குளத்து தண்ணிக்குள்ளேந்து பயங்கரமாக வாயை திறந்துக்கிட்டு ஒரு பெரிய மிருகத்தோட தலை வெளியே வந்துச்சு. அதை பார்த்ததும் அங்கே கூடியிருக்கிற மக்கள் எல்லாரும் ஓன்னு கத்தினாங்க. அதை பார்த்த உடனேயே கவினவுக்கு அது நீர் யானைங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற 2 பேர் பேசிக்கிறது கவினவோட காதில் விழுந்துச்சு. ஊருக்கு புதுசாக சர்க்கஸ் கம்பெனி வந்திருக்குது இல்லை, அதில் இருந்த நீர் யானை தான் இது. அவங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்ததுனால இது சர்க்கஸ்லேருந்து தப்பிச்சு இந்த குளத்தில் வந்து இறங்கிருச்சு. தண்ணியில் முங்கி குளிக்கிறதுன்னா இதுக்கு அவ்வளவு பிடிக்கும். பாவம் இந்த நீர் யானை ஃபுட்பால் விளையாட போகிறதா விளம்பரப்படுத்திட்டு இப்போ தண்ணிக்குள்ளேருந்து இதை வெளியே கொண்டு வர முடியாமல் அந்த சர்க்கஸ் கம்பெனி முதலாளி அந்த பக்கமாக நின்று ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பாரு அப்படின்னு சொன்னார். கவினவ் கொஞ்சம் கவனித்து பார்த்தப்போ அந்த சர்க்கஸ் கம்பெனியோட முதலாளி அந்த பக்கம் நின்று யார்கிட்டயோ என்னவோ பேசிக்கிட்டு இருந்தார். கவினவ் அப்போவே முடிவு பண்ணிட்டான், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, இப்போ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்து இந்த நீர் யானையை இவங்க இந்த குளத்திலேருந்து எப்படி வெளியே கொண்டு வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே தீயணைப்பு துறையிலேருந்து ஆட்கள் அங்கே வந்து இறங்கினாங்க. அவங்க கிட்ட சிங்கு சொன்னாரு, இந்த நீர் யானை ஃபுட்பால் விளையாட போகுதுன்னு நான் விளம்பரப்படுத்தியாச்சுங்க, இன்னைக்கு சாயந்தரம் ஷோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த நீர் யானையை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவங்களும் எங்களால் ஆன முயற்சியை செஞ்சு பார்க்குறோம், அதோட உடம்பு மேலே வேகமாக தண்ணியை பீச்சி அடித்தா அது குளத்தை விட்டு மேலே ஏறி வந்துடும். ஆனால் இன்னைக்கு தொடக்க நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளவு கவனக்குறைவாக இருந்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. தீயணைப்பு துறையிலேருந்து வந்த எல்லாரும் 2 மணி நேரம் அந்த நீர் யானையோட போராடி பார்த்தாங்க. அவங்க வேகமாக தண்ணியை அடிக்க ஆரம்பித்ததும் அந்த நீர் யானை குளத்துக்குள்ளே மூழ்கிடும். அவங்க தண்ணியை பீச்சி அடிக்கிறத நிறுத்தின உடனே குளத்தில் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து தலையை தூக்கி பார்க்கும். 2 மணி நேரம் அவங்களுக்கு ஆட்டம் காட்டினதுக்கு அப்புறம் தீயணைப்பு துறையினர் சொன்னாங்க, இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு எங்களால் முடியாதுங்க, நீங்கள் கிரேன் வச்சு முயற்சி செஞ்சு பாருங்க, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது வழி இருந்தால் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சிங்கு வேற யார்கிட்டயோ பேசி கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய கிரேனை கொண்டு வந்தார். அவங்க வரும்போதே அந்த நீர் யானையை பார்த்துட்டு, இது 1500 கிலோவுக்கு மேலே எடை இருக்கும் போல இருக்கு சார், கிரேனால் அதை தள்ளி வெளியே கொண்டு வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் வேலையை ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த நீர் யானை அவங்களுக்கும் ஆட்டம் காட்டிச்சு. அவங்க எந்த கரையில் கிரேனை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்களோ அதுக்கு எதிர்கரையிலேயே அந்த நீர் யானை சுற்றிக்கிட்டு இருந்துச்சு.
இவங்க கிரேனை எடுத்துக்கிட்டு குளத்தை சுத்திக்கிட்டு எதிர்கரைக்கு போனா அதுக்குள்ள நீர் யானை இவங்க இருந்த இடத்துக்கு வந்துடும். அவங்களும் ஒரு மணி நேரம் போராடி பார்த்துட்டு எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சிங்குக்கு பாவம் என்ன செய்யறதுன்னே தெரியல. அவரு ரொம்ப கவலையோட நின்னுகிட்டு இருந்தாரு. கவினவ் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்கேயே நின்னுகிட்டு இருந்தான். அவனுக்கு லேசா பசிக்க ஆரம்பிச்சதும் சாயங்காலம் இன்னொரு மசாலா பாப்கார்ன் பேக்கெட் வாங்கிக்கலாம், இப்ப ஒரு பேக்கெட்டை பிரிச்சு இங்க நடக்கிற கூத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு பேக்கெட்டை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். இவன் ஒன்னு ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நீர் யானை திடீர்னு இவன் இருந்த பகுதிக்கு வந்து தண்ணிக்குள்ளேந்து தலைய தூக்கி ஆன்னு வாய திறந்துச்சு. அப்ப கவினவுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. அவனோட கையில இருந்த மசாலா பாப்கார்ன் பேக்கெட்டை முழுக்க பிரிச்சு அதுலேருந்து ரெண்டு கையாலையும் மசாலா பாப்கார்னை அள்ளி அந்த நீர் யானையோட வாயில விட்டெறிஞ்சான். பாதி பாப்கார்ன் அந்த நீர் யானையோட வாயிலையும் மீதி பாப்கார்ன் குளத்து தண்ணியிலையும் விழுந்து மிதந்துச்சு. அந்த மசாலா பாப்கார்னோட சுவை நீர் யானைக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால அது தன்னோட வாயில விழுந்த பாப்கார்னையும் தின்னுட்டு தண்ணியில அங்கங்க மிதந்துகிட்டு இருக்கிற பாப்கார்னையும் தேடி தேடி போய் தின்ன ஆரம்பிச்சிச்சு. அங்க இருந்த எல்லாரும் கவினவையே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் இன்னொரு கை பாப்கார்னை அள்ளி குளத்து தண்ணியில வீசின உடனே அதை திங்கிறதுக்காக அந்த நீர் யானை கரை ஓரமா வர ஆரம்பிச்சுது. கவினவ் போட்ட மொத்த பாப்கார்னையும் தின்னுட்டு இன்னும் பாப்கார்ன் வேணும் அப்படிங்கிற மாதிரி குளத்துக்குள்ளேந்து தலைய தூக்கி கவினவையே பார்த்துச்சு. கவினவ் அதோட கவனத்துல படுற மாதிரி இன்னொரு மசாலா பாப்கார்ன் பேக்கெட்டை பிரிச்சு அந்த குளத்தோட கரையில ஒரு இடத்துல கொண்டு கொட்டினான். இப்ப மெதுவா அந்த நீர் யானை குளத்துக்குள்ளேந்து கரை ஏறி வந்து கவினவ் கொட்டி வச்சிருக்கிற மசாலா பாப்கார்ன் எல்லாம் தின்ன ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் அந்த பக்கம் நின்னு பார்த்துக்கிட்டு இருந்த சிங்கு பயங்கர சந்தோஷத்தோட கவினவ் இருக்கிற பக்கத்துக்கு ஓடி வந்தாரு. தீயணைப்பு துறையாலையும் கிரேனை கொண்டு வந்தவங்களாலையும் செய்ய முடியாதத இந்த சின்ன பையன் அழகா ஒரு யோசனையோட செஞ்சு முடிச்சுட்டானேன்னு அவருக்கு அவனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கவினவ் அவர்கிட்ட இந்த மசாலா பாப்கார்ன கொஞ்சம் கொஞ்சமா இறச்சிக்கிட்டு போங்க, அதை தின்னுக்கிட்டே நீர் யானை உங்க பின்னாடியே சர்க்கஸுக்கு வந்துரும் அப்படின்னு சொன்னான். உடனே சிங்கு அவங்கிட்ட அதுக்கு எக்கச்சக்கமா பாப்கார்ன் பாக்கெட் வேணுமே, நீ இதை எங்க வாங்கின அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் அண்ணாச்சி சொன்னதும் கவினவோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. என் கூட வாங்கன்னு அவரை கூட்டிக்கிட்டு நேர அண்ணாச்சி கடைக்கு போனான். அவர்கிட்ட இருந்த மொத்த பாப்கார்ன் பாக்கெட்டையும் சிங்கே வாங்கிக்கிட்டாரு. எல்லா பாப்கார்ன் பாக்கெட்டும் வித்து போனதுல அண்ணாச்சிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவங்க பாப்கார்ன் பாக்கெட்டை வாங்கிக்கிட்டு கொளக்கரைக்கு திரும்ப வரும்போது கரையில இருந்த பாப்கார்னை எல்லாத்தையும் தின்னுட்டு அந்த நீர் யானை மறுபடியும் குளத்துக்குள்ள இறங்க பார்த்துச்சு. அதுக்குள்ள கவினவ் ஒரு பாக்கெட்டை பிரிச்சு அதோட கவனத்துல படுற மாதிரி குளக்கரையில ஒரு இடத்துல கொட்டினான். அதை அது தின்னு முடிக்கிறதுக்குள்ள சர்க்கஸ் மைதானம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாப்கார்னை இறச்சிக்கிட்டே போய் நீர் யானைய நடத்தியே சர்க்கஸுக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டான். கவினவ் பாப்கார்னை போட்டுக்கிட்டே போறதையும் அவன் பின்னாடி ஒரு நாய்க்குட்டி மாதிரி அந்த நீர் யானை அதை தின்னுக்கிட்டே போறதையும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. சர்க்கஸ்ல அந்த நீர் யானை இருக்கிறதுக்காக வெட்டி வச்சிருந்த ஒரு சின்ன குட்டையில கொண்டு போய் அந்த நீர் யானைய விட்டதும் எல்லாரும் கவினவ பாராட்டினாங்க. சிங்கு அவங்கிட்ட வந்து மற்றவங்களால முடியாத ஒரு வேலைய எவ்வளவு அழகா நீ செஞ்சு முடிச்சுட்ட, இன்னிலேந்து ஒரு மாசத்துக்கு இந்த இடத்துல எங்க சர்க்கஸ் நடக்க போகுது, நீ தினைக்கும் சர்க்கஸுக்கு வந்து கட்டணம் எதுவுமே இல்லாம நீ சர்க்கஸ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. உடனே கவினவ் அவர்கிட்ட 30 நாளும் நானே வந்து இந்த சர்க்கஸ பார்க்கறதுக்கு பதிலா எங்க வகுப்புல மொத்தம் 36 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் ஒரே ஒரு காட்சிக்கு கூட்டிக்கிட்டு வரவா அப்படின்னு கேட்டான். இந்த சின்ன பையன் இப்படி கேட்பான்னு சிங்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
அவரு ஒரே ஒரு நிமிஷம்தான் யோசிச்சாரு. கவினவுகிட்ட சொன்னாரு, உங்க வகுப்பு மட்டும் இல்ல, உங்க பள்ளிக்கூடத்துக்கே எந்த கட்டணமும் இல்லாம நாங்க ஒரு முழு காட்சியை நடத்தி கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாரு. பள்ளிக்கூடத்தோட அசம்பிளியில வச்சு பிரின்சிபால் அந்த அறிவிப்பை செஞ்ச உடனே அந்த பள்ளிக்கூடத்துல இருந்த அத்தனை பேரும் கைத்தட்டி கவினவை பாராட்டினாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.